ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல இன்னைக்கு நாம பார்க்க கூடியது ஒரு மனிதன் வாழ்க்கையில பார்த்துட்டேல அப்படினா வெற்றி அடையறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் எப்படி அமையுது ஜோதிட ரீதியாக வாய்ப்புகள் அமையுது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டேல்னா பிறரை கம்பேர் பண்ணி நான் இப்படி இருக்கனே இப்படி இருக்கனேன்னு சொல்லுவோம் அதெல்லாம் இல்லைங்க நிச்சயமா உங்க விஷயத்துல நீங்க திறமை படைச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் பாப்புலர் ஆகும் நல்ல வெற்றியாகவும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க உங்களுடைய விடாமுயற்சி இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீங்க அதுல சந்தேகமே கிடையாது உதாரணமா பார்த்துட்டீங்க அப்படினு சொன்னா ஒரு ஜாதக விஷயத்துல ஒருத்தர் வந்து ஒரு இதுல சக்சஸ் பண்ணனும் அப்படினு சொன்னா எப்படி அமையணும் அதாவது லக்னம் அப்படிங்கிறது தன்னை குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியதுங்க இந்த பத்தாம் இடத்துக்குண்டான அதிபதி லக்னத்துல இருந்தது அல்லது லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தது அப்படினு சொன்னாலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு நினைச்ச காரியத்தை சாதிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அது என்ன கிரகமோ அதை நோக்கி உங்களுடைய பாதைகள் செல்லும் பொழுது இறைவன் நிச்சயமாக அனுகிரகம் கொடுப்பார் கஷ்டத்துக்கு என்னைக்குமே ஒரு மாற்றம் உண்டு உதாரண கதையை நீங்க பார்த்துட்டீங்களா இன்னைக்கு மிகப்பெரிய உலகமே போற்றக்கூடிய நடராஜன் அவர் பார்த்துட்டீங்க அப்படினு சொன்னா அவருடைய 20ஆம் வயசுல தான் அவருடைய விளையாட்டே அவர் ஆரம்பிச்சேன் அப்படினு சொன்னாரு இன்னைக்கு பார்த்துட்டேல அப்படினா உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் நம்ம சேலத்துல இருந்து சென்னையில இருந்து இன்னைக்கு உலகத்தை தெரியற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படினு சொன்னா அது வந்து விளையாட்டு விஷயங்கள் கிடையாது ஏனா அவர் விளையாட்டுல சாதிச்சாரு அந்த விளையாட்டு அவரை மேலெடுக்க கூடியதாக இருந்துருக்கு அவங்க அம்மா அப்பா வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டு அந்த வாழ்க்கையை அந்த குழந்தையை எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவுல அவங்க வந்து வந்திருக்காங்க இன்னைக்கு பாருங்க உலக அளவு போற்றக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காங்க அவர் ஒரு பேட்டியில சொல்லும்போது சொன்னார் என்னுடைய சொந்த பந்தங்கள் யாருக்கு இனிமே என்ன படிக்கிறது என்ன வாங்குறது என்ன பண்றதா இருந்தாலும் இனிமே என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்ல நாம வந்து ஜெயிக்க முடியாதான்னு நினைச்சிட்டு இருப்போம் முயற்சி இருந்தா போதும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அந்த முயற்சி நம்ம ஜாதகத்திலயும் 10ஆம் இடத்துக்குண்டான அதிபதி 1ஆம் இடத்திலயும் 1ஆம் இடத்துக்குண்டான அதிபதி 10ஆம் இடத்திலயும் சம்பந்தப்பட்ட நேரடியாவோ நட்சத்திர ரீதியாவோ பார்வை ரீதியாவோ சம்பந்தப்பட்டா போதும் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் உங்க ஜாதகத்துல அது இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க இதற்கு எல்லாம் மேலாக பாத்துட்டீங்க அப்படினு சொன்னா மனசில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் உங்களுடைய சப்ஜெக்ட்ல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வேணும் அப்படி வெற்றி பெற்றவர்கள் இன்னைக்கு உலகத்துல ஏராளமான பேர் இருக்காங்க உதாரணம் நம்ம நடராஜனை சொல்லலாம் அவருடைய பெரிய உழைப்பு பெரிய முயற்சி இன்னைக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது இன்னைக்கு உலகமாவிய அவங்க மற்றவர்களுடைய பார்வை அவர் மேல படுறது அப்படினு சொன்னா அவருடைய முழுமையான உழைப்புன்னு தான் சொல்ல முடியும் அந்த உழைப்பும் நம்மளுடைய நேரமும் யோகமும் சேர்ந்து வந்தா நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது இது உங்க ஜாதகத்திலயும் இருக்கும் மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா நன்றி